எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டு வாரமாக வந்து வீடியோவே போடல. நிறைய பேர் என்னை தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் என்னால் பாதிக்கப்பட்டு கூட என்னை தேடியிருக்கலாம். நான் நம்பர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இனி யாராலையும் என்ன காண்டாக்ட் பண்ண முடியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நான் நல்லது பண்ணுறோன்னு நினச்சிட்டு பண்ணதெல்லாம் எனக்கு அப்படியே கெட்டதாக அமைஞ்சிருச்சு. வீட்டில் கிட்டத்தட்ட 50 மேலே பேட்ஸ் வச்சுருந்தேன். 12 கூண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கூண்டு ஒரு பேட் கூட கிடையாது. எல்லாத்தையும் சும்மாவே கொடுத்துட்டேன். இந்த தடவையும் 100,000 மேலே லாஸ் ஆயிடுச்சு. உனக்கெல்லாம் எதுக்கு பெரிய மனுஷங்க பண்ணுற பிஸ்னஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பார்த்து. அதில் நிறைய பேட்ஸ் வந்து கடன் வாங்கி வாங்கினது. எனக்கு நான் அத்தியாவசிய தேவை கூட நான் பண்ணாமல் பேட்ஸாக வாங்கி நிறைய இது சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. நான் யூடியூப்பும் வராது, இனி யூடியூப்லேயும் வீடியோ போட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த யூடியூப் இப்போ எவ்வளோ நாளைக்கு எனக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. என் கான்டாக்டில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நான் நைட்டு 1 மணி 2 மணி, விடிய காலம் 4 மணி 5 மணின்னு டைமே பார்க்காம 24 மணி நேரமும் பேட்ஸுக்காக அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஸ்டேட்டஸில் அடிக்கடி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இனி லைஃப்பில் பேட்ஸ் வளர்க்க போகிறதில்ல. டீலிங்கு ட்ரேடிங்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல. யூடியூப்பில் வீடியோ நான் எவ்வளோ நாளைக்கு போடுன்னு எனக்கே தெரில. எல்லாருக்கும் லைஃப்பில் பேஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து 1000 டைம் தோத்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அதிலே தான் போய் விழுவோம். ஆனால் இந்த பேட்ஸ்னால் என் பேர் ஊர் ஃபுல்லாக கேவலப்பட்டு சூசைட் அட்டம்ப்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் நான் இனி வந்து இந்த பேட்ஸ் வளர்க்குற ஐடியாலேயே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேரேஜில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் வந்து தனியாக இருக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டிப்ரெஷனில் மூழ்கிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.